இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்தது. திருச்சிற்றம்பலம் டைரக்டர் இருக்காருல்ல மித்ரன் ஜவஹர், அவரோட டைரக்ஷன்ல மாதவன் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்கிறாங்கப்பா. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்டோரி வந்து அவரே எழுதுனது அப்படிங்கிற மாதிரியும், ஷர்மிளா மாண்ட்ரே அவங்க தான் வந்து ஃபீமேல் லீடா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்காட்லாண்டில் படத்தோட ஷூட் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும், ராதிகா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. எப்படிப்பட்ட படமாக இந்த படம் இருக்க போது மித்ரனோட இதுக்கு முன்னாடி வந்து திருச்சிற்றம்பலம் வந்து என்ன மாதிரி இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறத, நார்மல் சிம்பிள் ஸ்டோரியே போதும்ப்பா, நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக படத்தை எடுத்துகிட்டு போகணும்லாம் நினைக்காதீங்க, எங்களை இப்படி கொடுத்தாலே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அத்தனை பேர் போய் பார்த்த படம் தான் திருச்சிற்றம்பலம் இருக்க. அதே மாதிரி ஒரு படமாக இது இருக்க போதா இல்லை வேறு ஒரு ஜான்ராவாக இருக்க போதா அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.